ஏப்ரல் 23 1945. உலக மக்கள் அனைவரும் ஒரு செய்திக்காக காத்திருக்கிறார்கள். அன்று மதியம் பகல் 12 சிங்கப்பூர் வானொலியில் அந்த செய்தி ஒலிபரப்பப்படுகிறது. நாளை மறுதினம் அந்த தமிழருக்கு தூக்கு என்ற செய்திதான் அது. தமிழகம், மலேசியா, சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏன், ஐநா மன்றமும் கூட அவருடைய தூக்கு தண்டனையை நிறுத்த கோரி கோரிக்கை வைக்கிறது. யார் அந்த தமிழர், அவர் செய்த குற்றம் என்ன? வாங்க இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் தரக்கூடிய பேராதரவுக்கு மிக்க நன்றி. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக உலகில் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இன்று மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் வாழும் தமிழர்கள் 90% பேர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்வதற்கு என்ன காரணம் என்று ஆராய வேண்டுமெனில் அம்பேத்கர், ஈவேரா மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோரை வாசிப்பது அவசியமாகிறது. அடுத்தடுத்த பதிவுகளில் அவர்களையும் வாசிப்போம். மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், பர்மா ஆகிய நாடுகள் அங்குள்ள காடுகளையும் மலைகளையும் புதர்களையும் சரி செய்ய மனித வளம் தேவைப்படுகிறது. அதன் காரணத்தால் தமிழ்நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு நிகழ்காலத்தின் மீதான அவநம்பிக்கை, எதிர்காலத்தின் மீதான ஏக்கம் இவற்றால் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படித்தான் மலேசியா நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழர்களோடு பயணித்த ரஜிலா என்ற கப்பலில் 10 வயது சிறுவனான கணபதி என்பவரும் பயணித்தார். அப்படி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் அடிமைகள் போல நடத்தப்பட்டனர். அங்குள்ள காடுகளையும் மலைகளையும் புதர்களையும் சரி செய்ய 24 மணி நேரம் வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். உழைக்க தகுதியற்ற தமிழர்கள் சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்கப்பட்டார்கள். அங்கு விளைபோக தகுதியற்ற தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள். அவர்களை வைத்து சோர் போடுவது யார்? சுமைதானே. சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் தலைமுறை தமிழர்கள் மற்றும் இரண்டாம் தலைமுறை தமிழர்கள் மலேசிய நாட்டில் இப்படித்தான் வதைக்கப்பட்டார்கள். அவர்களில் 3ஆம் தலைமுறை தமிழர்கள்தான் ஓரளவுக்கு உரிமை பெற்றனர். அப்படி இந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்ட ஒரு உன்னத தலைவரின் வாழ்க்கை நிகழ்வுகளை உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றேன். அப்படி இந்த 3ஆம் தலைமுறை தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாய் பணியாற்றும் நிலைக்கு உயர்ந்திருந்தனர். நல்ல குடிநீரும் கொசுவிலிருந்து பாதுகாப்பும் தங்களுக்கு வேண்டும் என்று தங்கள் தேவைக்காக கேள்வி கேட்க தயாராக இருந்தனர். கழிவறை, மின்விளக்கு போன்ற தேவைகளுக்காக அவர்கள் போராடவும் தயாராக இருந்தனர். 1914 பின் தோட்டத் தொழிலாளர்கள் தங்களுக்குள் குழுக்கள் அமைத்து தங்கள் உரிமைகளுக்காக போராடினர். தொழிற்சங்கங்கள் மூலம் ஊதிய உயர்வு கேட்க தொடங்கினர். உரிமைகள், தேவைகள் பெற வேலை நிறுத்தம் செய்யும் பழக்கமும் இந்த காலகட்டத்தில் துவங்கியதுதான். இப்படி தொழிலாளர்கள் போராட்டங்களுக்கு வழிகாட்டியாகவும் தலைமையாகவும் செயல்பட்டவர் நமது தலைவர் கணபதி தான். 1930, 1932 மற்றும் 1935 தேசிய தொழிற்சங்கங்கள் மூலம் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராட்டமும் வேலை நிறுத்தமும் செய்ய ஈடுபட்டனர். 2ஆம் உலகப் போரினால் கிழக்காசிய நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. ஜப்பான் இராணுவம் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் விமான தாக்குதல் மூலமாகவும் படையெடுத்து வந்து ஆங்கில ஆதிக்கத்தை வீழ்த்தியது. 1942 மார்ச் மாதம் மலேசியாவை ஜப்பான் இராணுவம் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றியது. இதன் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சி அங்கு முடிவுக்கு வந்து ஜப்பானியர் ஆட்சி நடைபெற்றது. ஜப்பானியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ஏற்பட்ட போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல், பிணங்கள் அழுகி தொற்று நோய்கள் கடுமையாக பரவின. போதிய மருத்துவ வசதியின்றி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குடிநீர் வசதியும் மின்சாரமும் இல்லாமல் பெருமளவு மக்கள் இன்னல் அடைந்தனர். மக்களுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை. மரவள்ளி கிழங்குகளை உண்டுதான் மக்கள் உயிரை காப்பாற்றி கொண்டார்கள். இதுபோன்ற காலகட்டத்தில் மக்களின் பசியை போக்க கணபதி அவர்கள் ஆற்றிய தொன்று வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய சம்பவம். 1943 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிங்கப்பூர் வருகை தந்தார். இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட இந்திய தேசிய படையொன்றையும் அமைத்தார். அதே நோக்கோடு ராஜ்பிகாரி போஸ் என்பவர் இந்திய சுதந்திர கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் சிங்கப்பூர், மலேசியாவைச் சேர்ந்த ஏராளமான இந்தியர்களை படை வீரர்களாக சேர்த்து வைத்திருந்தார். நேதாஜியின் வருகைக்கு பின்பு ராஜ்பிகாரி தன் படைகளை நேதாஜி படைகளோடு சேர்த்தார். ஜூலை 9, 1943 சிங்கப்பூர் முனிசிபல் கிரவுண்டில் மாலை 4:30 திரு ராஜ்பிகாரி போஸ் தலைமையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் முழு இராணுவ உடையில் தோன்றி வளர்ச்சி பேருரையாற்றினார்.
ஆயிரக்கணக்கான மக்கள் உணர்ச்சி பொங்க ஆரவாரம் செய்து அவர் பேச்சை கேட்டனர். சுமார் 60,000 பேர் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அக்கூட்டத்தில் கணபதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் சேர்ந்திருந்தனர். படையில் பெரும்பாலானோர்கள் தமிழர்கள். தலைவர் கணபதி அவர்கள் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து துணிப்புடன் பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில்தான் ஜப்பானில் குரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய நகரங்கள் மீது 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 நாள் 2 அணுகுண்டுகளை வீசியது அமெரிக்கா. இதில் ஏறத்தாழ 447,000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஜப்பான் பேரழிவை சந்தித்ததன் விளைவாக சரணடைந்தது. ஜப்பான் சரணடைந்த செய்தி கிடைத்தபோது நேதாஜி அவர்கள் தலைமையகத்தில் இல்லை. அவர் மலேசியாவில் உள்ள சிரம்பான் என்ற இடத்திற்கு சென்றிருந்தார். அந்த அதிர்ச்சியூட்டும் செய்தியை நேதாஜிக்கு உடனடியாக தெரிவிக்க தொலைபேசியோ தந்தி வசதியோ இல்லாத இடத்தில் இருந்தார் நேதாஜி. எனவே ஆள் மூலமாக செய்தி அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அவ்வாறு செய்தி கொண்டு சென்றவர் தலைவர் கணபதி என்பது வரலாற்றில் பொதிக்கப்பட வேண்டிய உண்மையாகும். அவருடன் காரில் டாக்டர் லட்சுமி ஐயாவும் சென்றிருந்தார். கணபதியும் லட்சுமி ஐயாவும் நேதாஜி இருக்கும் இடத்தை அடைந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. காரில் இருந்து இருவரும் இறங்கி ஓட்டமும் நடையுமாக நேதாஜி அறைக்குள் சென்றனர். பதட்டத்துடன் அலங்கோலமாய் ஓடி வந்த இருவரையும் நேதாஜி ஏறிட்டு பார்த்தார். ஏதோ முக்கிய செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் நேதாஜிக்கு புரிந்தது. தங்கள் தலைவரை பார்த்த கணபதி அவர்களுக்கும் லட்சுமி ஐயாவுக்கும் பேச இயலவில்லை. அதிர்ச்சி தரும் செய்தியை எப்படி சொல்வதென்று தயங்கினார்கள். என்றாலும் சொல்லியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஜப்பான் சரணடைந்த செய்தியை கூறினார்கள். எந்த அதிர்ச்சிக்கும் கலங்காத இணையற்ற தலைவர் நேதாஜி அவர்கள் எந்தவித அதிர்ச்சியுமின்றி மெல்ல புன்னகைத்தார். ஓ, அப்படியா, சரணடைந்தது ஜப்பான் தானே, இந்தியா அல்லவே என்று மெல்ல புன்னகைத்தார். அதன்பின் நேதாஜி அவர்கள் இருவரிடமும் விடைபெற்று கொண்டு தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டார். ஜப்பான் சரணடைந்ததன் காரணத்தால் 2nd உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அதன் விளைவாக மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் மீண்டும் ஆங்கிலேய இராணுவ ஆட்சி ஏற்பட்டது. 2nd உலகப் போர் முடிவிட்ட பின் காலனி நாடுகளின் விடுதலை உணர்வு மிகுந்து வளரத் தொடங்கியது. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற முழக்கத்துடன் தொழிலாளர்கள் ஒன்று சேரத் தொடங்கினார்கள். ஜெனீவாவில் உலக தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 1945 இறுதியில் ஒன்று கூடினார்கள். இந்த மாநாட்டின் விளைவாக சர்வதேச தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. இதன்படி 1945 மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தொழிலாளர் சங்கங்கள் அமைக்கும் முயற்சி வெற்றி பெற்றிருந்தது. மலேசியா சிங்கப்பூர் 2 நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு தொழிலாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தலைவர் கணபதியும் கலந்து கொண்டு முடிவுகள் மேற்கொண்டார். கணபதி அவர்களின் முயற்சியால் மலேசியா முழுவதும் பொது தொழிலாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. மலேசியா பல மாநிலங்களை கொண்ட ஒரே நாடு. எனவே மேற்படி சங்கங்கள் மாநில வாரியாக அமைக்கப்பட்டு பின்பு மலேசியா முழுமையான நாடு தழுவிய சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. அகில மலேசிய தொழிற்சங்க சம்மேளனம் என்ற பெயரில் ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள் சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இது உருவாகாமல் தடுக்க ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் கொடுத்த அனைத்து தடைகளும் தொல்லைகளும் தகர்த்தறியப்பட்டு இச்சம்மேளனம் உருவாக்கப்பட்டது. 1946 கோலாலம்பூர் அம்பாங் பகுதியில் பெரிய 3 மாடி கட்டிடத்தில் இச்சம்மேளனம் இயங்கியது. இதன் தலைவராக நமது தியாகி கணபதி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். சம்மேளனத்தின் தலைவர் கணபதி அவர்கள் மலேசியாவில் உள்ள 3 இன மக்களின் எதிர்காலத்திற்காகவும் உரிமைக்காகவும் அரும்பாடுபட்டார். இந்த காணொளியை 2 பாகமாக வெளியிட்டிருக்கிறோம். இதனுடைய 2nd பாகத்தை பார்க்க மறக்காதீங்க. மிக்க நன்றி.